திரைப்பட இயக்குனர் ராமநாராயணன் விலங்குகளை வச்சு படம் எடுக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ராமநாராயணன் மட்டும்தான் இந்தியாவில் ஒன்பது மொழிகள்ல நூத்தி இருபத்தி அஞ்சு படங்களுக்கும் மேல இயக்குனவர் இவர் இந்தியாவிலேயே அதிகமா படங்களை இயக்குனவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவரை சேரும் அப்படிப்பட்ட பெரிய லெஜண்ட் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாரு இவருக்கு ஏற்கனவே சுகர் பிளஸ் ரத்த அழுத்தம் இருந்திருக்கு இதனால சிங்கப்பூர்ல இந்த வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் போனவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டாரு எண்பதுகள்ல முன்னணியில இருந்த ஹீரோக்களான விஜயகாந்த் ராமராஜன் இவங்க எல்லாருக்குமே குருவா இருந்தவர் விஜயகாந்த்க்கு நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தவரும் இவருதான் இவர்கிட்டதான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ராமராஜன் ஒர்க் பண்ணியிருந்தாரு முப்பது படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயக்குனரா மாறி அதுக்கப்புறம் தான் ராமராஜன் நடிகரா மாறினாரு ரீசெண்டா இருந்த இயக்குனர்கள் யாரு இவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா பேரரசு பேரரசும் இவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் தான் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் தமிழக அரசோட கலைமாமணி விருது இவருக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் இயல் இசை நாடகமன்ற தலைவரா பதவி வகித்தாரு இரண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்து திரைப்பட தணிக்கை குழு அதாவது சென்சார் போர்டுல உறுப்பினரா இருந்தவர் இவருடைய பிரிவு தமிழ் திரையுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு